நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். இன்றைக்கு மேப்பிங் பற்றின செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். மேப்பிங் பற்றி முன்னுமையே ஒரு அறிமுக காணொளியாக ஒன்று வெளியிட்டிருந்தோம். இன்றைய காணொளியில் மேப்னா என்ன, அதுக்கு டெஃபினேஷன், மேப்போட வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் மேப், டைப்ஸ் ஆஃப் மேப், மேப் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைய காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். மேப்பிங் நாலேஜினுடைய அவசியம் பற்றி பேடன் பவல் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, விதவுட் நோயிங் மேப்பிங் எ பாய் ஒன்லி எ ஹாஃப் பாய் ஸ்கவுட் அப்படின்னு சொல்கிறார். ஹாஃப் பாய் ஸ்கவுட்னா என்ன, அவன் பாய் ஸ்கவுட்டாக இருக்க முடியாது. பாய் ஸ்கவுட்டுங்கிறதுல பாதி எடுத்துருங்க, ஸ்கவுட் எடுத்துட்டிங்கன்னா வெறும் பாய் தான். அப்போ ஹாஃப் பாய் ஸ்கவுட்னா வெறும் பாய் தான், அவன் ஸ்கவுட் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒரு பாய் ஸ்கவுட்டாக இருக்கணும்னா மேப்பிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. சரி, இப்போ மேப்னா என்னங்கிறத டெஃபினிஷன் தெரிஞ்சுப்போம். மேப் இஸ் எ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எர்த் ஃபியூச்சர்ஸ் ஆன் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ். இது ஒரு ரெப்ரசன்டேஷன், அதாவது இயற்கையில் உள்ள பூமியில் உள்ள நிலப்பகுதிகளை ஒரு சமதளப்பரப்பில், அதாவது ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு துணியிலையோ அதை வரைஞ்சிருந்தோம்னா அதுக்கு பேர் மேப்னு பேர். என்ன ஒரே ஒரு கண்டிஷன், அது அதனுடைய அளவு திட்டப்படி இருக்க வேண்டும். இப்போ நிஜமாக தரையில் இருக்கக்கூடிய எல்லாம் அப்படியே அதே அளவில் நம்ம பேப்பரில் கொண்டு வரோம்னா மேப்பு பெரிய அளவில் தேவைப்படும். அதனால் முக்கியமான ஒரு கருத்து அதில் என்ன இருக்குதுன்னா ஸ்கேல், அளவு திட்டம், அளவு திட்டப்படி அதில் வரையணும். அப்போ இதுக்கு என்ன டிஃபினிஷன் சொல்லலாம், மேப் இஸ் எ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் ஆன் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆன் இட்ஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். இதில் மேப்புக்கும் ரியலாக பார்க்குறதுக்கும் என்ன முக்கியமான வேறுபாடு இருக்குன்னா, இப்போ நம்ம ரியலாக பார்க்குறது 3D சொல்லுவாங்க, 3D பார்க்குறோம். நம்ம மேப்பில் பார்க்குறது 2D பார்க்குறோம். அது என்ன 3D 2D? 3D நீளம், அகலம், உயரம் அல்லது ஆழம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருவங்களை பார்க்குறது 3D தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம பேப்பரில், கரும்பலகையில், புத்தகத்தில், மற்ற இடங்களில் உள்ள இமேஜை, உருவங்களை பார்க்கும் பொழுது அது நமக்கு எப்படி தெரிகிறது, 2D, 2D தான் தெரியும் இல்லையா. அதனால் 3D இருக்கிறத 2D ஆக்கி பேப்பரில், துணியில், ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்க்கறது தான் மேப்னு பேர். அடுத்தது நம்ம இந்த மேப் உருவான வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் மேப் அப்படின்னா, இந்த மேப்ஸ் வரைகிறதுல முன்னோடிகளாக இருந்தவங்க யாருன்னா கிரேக்கர்கள் தான், முன்னோடிகள் தான், இந்த கிரீக்ஸ் அவங்க தான். இதில் நம்ம என்ன சொல்லப்படுகிறதுன்னா அனாக்சிமாண்டர் அப்படிங்கிற ஒரு கிரீக் ஃபிலாசபர், அவர் தான் முதல்ல வேர்ல்டு மேப்பை வரைஞ்சவர். அவர் என்ன நினைச்சார்னா, உலகமானது ஒரு ட்ரம் ஷேப்பில் இருக்குது, விண்வெளியில் அப்படியே இட் இஸ் ஃப்ளோட்டட் இன் த ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி, மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அனாக்சிமாண்டர் சொன்னார். அவர் முதல்ல வரைந்த மேப்பை உங்களுக்கு பின்னாடி ஸ்லைடில் போடுறவங்க. அவருக்கு பிறகு நிறைய பேர் இந்த மேப் மேக்கிங்கில் நிறைய பேர் பாடுபட்டுருக்குறாங்க. அதில் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவர்கள் முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா டாலமி அப்படிங்கிறவர். இவர் அனாக்சிமாண்டருடைய மேப்பை டெவலப் பண்ணார். இவருக்கு தான் என்ன பேர் வந்ததுன்னா ஃபாதர் ஆஃப் மேப் மேக்கிங் அப்படின்னு பேர். டாலமிக்கு ஃபாதர் ஆஃப் மேப் மேக்கிங் அப்படின்னு பேர். அடுத்து மேகலன் அவருடைய சிறப்பு என்ன, முதல்ல உலகத்தை சுற்றி வந்தவர் மேகலன். அவர் சுற்றி வந்ததன் மூலமாக என்ன ஒரு உண்மை வெளிப்பட்டது, உலகம் ட்ரம் ஷேப் இல்லை, தட்டையானது இல்லை, உலகம்
கோள வடிவுடையது உருண்டையானதுங்கிற செய்தி அவர் உலகத்தை சுற்றி வந்து போகிறது. ஏன்னா புறப்பட்டதுக்கு மறுபடியும் வந்து சேர்ந்துட்டார். அதனால் உலகம் இட்ஸ் லைக் எ ஸ்பியர் அப்படின்னு சொன்னவர் தான் மேகல். அதற்கு பிறகு பிதாகரஸ், பிதாகரஸும் உலகம் உருண்டை வடிவமானதுங்கிறத அவரும் பல கண்டுபிடிப்புகள் மூலமாக அவரும் உலகத்துக்கு சொல்றார். இப்படியாக இந்த மேப் உருவான வரலாறுகள் சொன்னால் நம்ம நின்றுகிட்டே போவோம். சுருக்கமாக இது இந்த செய்திகள் மட்டும் நீங்கள் மேப்பினுடைய வரலாறு சம்பந்தமாக தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் மேப்பினுடைய வரலாறு அதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் தான் இந்த மேப் மேக்கிங்கினுடைய பணிகள் சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக லார்ட் கர்சன் அப்படிங்கிறவருடைய காலத்தில் அவர் இங்கே பொறுப்பில் இருந்த பொழுது இந்த மேப் மேக்கிங்கான பணிகளை செய்தார். அவர் காலத்தில் இந்த மேப் தயாரித்துக்கான தனித்துறையே உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட துறை தான் இன்று சிறப்பாக இருக்கிறது, சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட். இப்போ எங்கே இருக்குது, டேராடூனில் இருக்குது, உத்தராச்சல் மாநிலத்தில் டேராடூனுங்கிற இடத்துல இந்த துறை இப்பொழுது இந்தியாவில் சிறந்து விளங்குகிறது. இன்னொரு சிறப்பு, மேப்பிங்க்கும் நம்ம ஸ்கவுட்டுக்கும் ஒரு அருமையான தொடர்பு இருக்கிறது. என்னென்னா, நம்ம பெரும்பாலனுடைய ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸருடைய கனவுலாம் என்னவாக இருக்கும், நமது நேஷனல் ட்ரைனிங் சென்டரை போய் பார்க்கணும், என்டிசி பச்சைமலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களிடத்தில் இருக்கும். நம்ம நேஷனல் ட்ரைனிங் சென்டர் பச்சைமலையை அந்த அதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட மலை என்னென்னா சௌராகட் அப்படின்னு ஒரு மலை இருக்கிறது. அதனுடைய சிறப்பு என்னென்னா, இந்தியாவினுடைய மையம், த சென்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அந்த சௌராகட் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியில் அந்த இடத்துல அடையாளம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சர்வே டிபார்ட்மெண்ட்டு ஒரு அடையாளம் வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல. இதை அடிப்படையாக வச்சு நம்ம உட் பேஜ் முடிக்கிற கோர்ஸ் முடிக்கிறவங்களாம் உட் பேஜ் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்கார்ஃபில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேட்ச் இருக்கும், பார்த்துருக்கலாம் நீங்கள். அந்த பேட்ஜில் இருக்கக்கூடிய விவரம், அந்த சௌராகட் மலையினுடைய உருவத்தை அந்த பேட்ஜில் இருக்கும். ஆகையினால சாரணியத்துக்கும் மேப்பிங்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குங்கிறத இதன் மூலமாக கூட நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த மேப் மேக்கிங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சயின்டிஃபிக்காக ஒரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்ட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேப்புங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா, மேப்பா அப்படி ஒரு கிரீக் வேர்டு. மேப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பீஸ் ஆஃப் கிளாத் அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து தான் மேப்பாவிலேருந்து அப்புறம் மேப்பிங் அப்படின்னு கிளாத்தில் அப்போ வரைஞ்சாங்க மேப். அதனால் அது மேப், மேப்பிங், மேப் ரீடிங், மேப் மேக்கிங். அந்த மேப்புங்கிற வார்த்தை வந்தது மேப்பா என்கிற கிரீக் சொல்லிலிருந்து வந்தது. கிபி 1820 ஃபஸ்ட்டு வேர்ல்டு மேப்பு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ண மேப்பு இன்றைக்கி இங்கிலாந்து மியூசியத்தில் இருக்குது. அடுத்தது 1824 மேப்பு பேப்பரில் வரையப்பட்டது. முதல்ல துணியில் கிளாத்தில் இருந்தது, அப்புறம் பேப்பரில் வரையப்பட்டது. 1827 தான் ஃபஸ்ட்டு மேப்பு பிரிண்ட் பண்ணாங்க. அடுத்து இந்த மேப்பினுடைய வகைகள் பார்க்கலாம். என்னென்ன பயன்பாடுகளுக்காக மேப்பு பயன்படுத்தப்படுகிறது என்பதனுடைய அடிப்படையில் அதனுடைய வகைகள் என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த 6 வகைதான் இல்லை, இது ஒரு வகைப்பாடு. அதனால் நாம் தெரிந்து கொள்வதற்காக, ஏதாவது ஒரு வகைப்பாட்டின் கீழே நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த 6 வகையில் மேப்ஸு பயன்பாட்டின் அடிப்படையில் 6 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அடுத்து அக்கார்டிங் டு ஸ்கேல் அளவு திட்டத்தின்படி மேப்பை எத்தனை வகையாக பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நான்கு வகையாக பிரித்திருக்கிறார். அக்கார்டிங் டு ஸ்கேல் இட் ஈஸ் டிவைடட் இன்டு ஃபோர் டைப்ஸ். அந்த நாலு டைப்ஸ் பேர் என்னென்ன அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ், மீடியம் ஸ்கேல் மேப்ஸ், ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ், வெரி ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ். இந்த லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். உதாரணத்துக்கு லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ், எது லார்ஜ் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1:25,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேல் ஒன்று தலைப்பில் வேறு ஒரு காணொலியில் பார்க்கலாம், அப்போ அதை பற்றி விரிவாக படிக்கலாம். அப்போ இந்த 1:25,000ங்கிறது படத்தில் ஒரு அலகு இருக்குதுன்னா நிஜமாக தரையில் அது 25,000 மடங்கு பெரியது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா இந்த அளவு திட்டப்படி இருந்தால் இது மாதிரியான மேப்ஸ்க்கு 1:25,000, அதுக்கு மேலேயும் இருந்தால் அதுக்கெல்லாம் பேர் லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸும் பேர். அதுக்கப்புறம் மீடியம் ஸ்கேல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வெரி ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ். இதில் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா, நாம் பள்ளிகளில் மற்ற இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மேப்ஸு, அட்லஸில் அட்லஸ் போன்றதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மேப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெரி ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ் பட்டியலில் வரும். அந்த மேப் அவைகள்லாம் என்ன அளவு திட்டப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா 1:25,000 அந்த அளவு திட்டப்படி இருக்கிறது. அப்போ விவரங்கள் குறைவாக இருக்கும்னு அர்த்தம். ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விவரங்கள் நமக்கு அதிக விவரங்களை, குறிப்பிட்ட இடத்தினுடைய அதிக விவரத்தை பெற முடியாது. ஆனால் பரந்த நிலப்பரப்பை ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய விவரங்கள் நிறைய கிடைக்கணும்னா நமக்கு லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ் யூஸ் ஆகும். அந்த லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, டொப்போகிராஃபிக் மேப்ஸ், டொப்போ ஷீட்ஸ் அப்படின்னு சொல்றேன். இப்படிப்பட்ட வகைப்பாடுகள் நிறைய உள்ள மேப்ஸ்ல நாம ஸ்கவுட்ஸுக்கு எதை பத்தி நிறைய சொல்ல போறோம், எதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, டொப்போ ஷீட்ஸ், டொபோகிராஃபிக் மேப்ஸ் தான். இந்த டொப்போ ஷீட்ஸை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்கவுட்டா இருக்கிறவன் அப்படின்னு. மற்றபடி டூரிஸ்ட் மேப் அதெல்லாம் பயன்படுத்துறதெல்லாம் அது ஒரு விதம். ஆனால் அவங்க அதிகமாக எதிர்பார்க்கறது டொப்போ ஷீட்ஸ் யூஸ் பண்ண தெரியணும் நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதன் அடிப்படையில் தான் நம்ம வரக்கூடிய காணொலிகளில் இந்த டொப்போ ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் உள்ள செய்திகளை எப்படி புரிந்து கொள்வது என்பதெல்லாம் பின்னால் வரக்கூடிய காணொலிகளில் அதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம படிக்க போகிறோம். இந்த மேப்ஸோட யூசர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால், யார் யாருக்கெல்லாம் இந்த மேப்ஸ் பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால், முதலாவது அரசாங்கத்துக்கினுடைய பல்வேறு துறைகளில் இந்த மேப்ஸ் நமக்கு பயன்படுகிறது. பல்வேறு பயன்பாட்டிற்காக இந்த மேப்ஸ் தயாரிக்கிறாங்க, மேப் மேக்கிங் தயாரிக்கிறாங்க. அதனுடைய பொறுப்பு முழுசு யாருக்குன்னா சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு தான் இந்த முழு அதிகாரம். வேறு யாரும் இது மாதிரியான மேப்ஸு, குறிப்பாக டோபோகிராஃபிக் மேப்ஸ் எல்லாம் வேறு யாரும் தயாரிக்கக்கூடாது. அது நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அவர்கள் மட்டும்தான் அது பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, அரசாங்கத்தில் உள்ள பல்வேறு துறையினர்களுக்கு, என்ஜினியர்ஸ், அப்புறம் எல்லைகளை குறிப்பிட்டு செய்யக்கூடியவர்கள், எல்லைகள் குறிப்பிடுவதற்காக அரசாங்கத்தினுடைய அந்த பகுதி, அடுத்தது ரோடு சாலைகள் அமைக்கிறவங்களுக்கு, அடுத்தது டேக்ஸ் பர்பஸுக்கு. மேப்பு தெரிஞ்சிருந்தால் தான் எந்த மாவட்டம் மாநிலம் எவ்வளோ ஏரியா இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கலாம். டேக்ஸ் பர்பஸுக்கு இந்த மேப்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸு எந்தெந்த இடங்கள்லாம் இருக்குங்கிறத மேப்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக பயன்படுகிறது.
அதுக்கப்புறம் கேம்பர்ஸ், ட்ரெக்கர்ஸ், பயனியர்ஸ், டூரிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் இந்த மேப்ஸ் அதிகமாக பயன்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய காணொளியில் சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு புரிந்திருக்குமே நினைக்கிறேன். இந்த காணொளியில் நாம் மேப்னா என்ன, டெஃபினேஷன், டைப்ஸ் ஆஃப் மேப்பு, மேப்பு யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஹிஸ்ட்ரி ஆஃப் மேப்பு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வரக்கூடிய காணொளிகளில் 5Ds என்ன, ஸ்கேல்னா என்ன, இப்போ நேரடியாக நம்ம ஏபிஆரோடு தொடர்புடைய பகுதிகள்லாம் அடுத்த காணொலியில் தான் நமக்கு வரப்போகுது. இப்போ இந்த காணொலியில் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு கூடுதல் விவரங்களுக்காக இது. இவைகளை எல்லாத்தையும் நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தெரிந்து கொண்டு கூடுதலான செய்திகள் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறதால இந்த செய்திகள் உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்லப்பட்டது. ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கு நம்ம ஏபிஆர்ஓ பகுதியில் சொல்லப்பட்ட செய்திகளை சொன்னால் போதுமானது. ஆர்வமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூடுதலாக வேணால் சொல்லலாம். ஆகையினால் இந்த காணொலியில் சொல்லப்பட்ட பகுதிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.